தண்டல் நிகழ்ச்சி அடுத்து வரும் அடுத்த நிகழ்வு எங்களுடைய கிளைகள் காப்பாற்றப்பட வேண்டும், எங்களுடைய அடையாளம் காப்பாற்றப்பட வேண்டும், எங்களுடைய கலை கலாச்சாரம் காப்பாற்றப்பட வேண்டும். நாம் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் அவற்றிலே இம்மவர்கள் மிகவும் உறுதியாக இருந்து செயற்பட்டுக் கொண்டிருப்பது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு அம்சமாகும். அந்த வகையிலே எமது பாரம்பரிய கலைகள் ஒன்றான இந்த நாட்டுக்கூத்து சம்பந்தமாக ஒரு சில கருத்துக்களை இந்த காற்றலைக்கு தென்றல் காற்றலைகள் எடுத்து வருகின்றது. அந்த வகையிலே அந்த ஒரு சிறப்பான ஒரு பிரமுகரை நாங்கள் இங்கே அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம் மதிபாஸ்கரன் அவர்களே. வணக்கம் இளங்கோ அவர்களே. ஆமாம், இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து சிறப்பிப்பதற்கு மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலே எங்களுடைய கலைஞர்களை, எங்களுடைய கலைகளை கட்டி காப்பவர்களை உற்சாகப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை, எங்களுடைய உரிமையும் கூட. அந்த வகையிலே எங்களுடைய வானொலி அந்த சிறப்பான சுவையை ஆற்றி கொண்டிருக்கிறது. குறுங்கள் இந்த உங்களை பற்றி சொல்லுங்களேன். உங்களை நீங்கள் எந்த பகுதியை புறப்படமாக கொண்டீர்கள்? எனது பெயர் மதிபாஸ்கரன் கனவிப்பிள்ளை. நான் இலங்கை தமிழகத்தில் கோட்டை மட்டக்களப்பிலே கோட்டைக்கலார் என்னும் கிராமத்திலே பிறந்தேன். இங்கு 1993 கனடாவில் புலம்பெயர்ந்து வந்தேன். இங்கு வந்த பின்னர் எங்களது கலைகளை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கோடு பல நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு வருகின்றேன். அது முக்கியமானது நாட்டுக்கூத்து. ஆமா, நீங்கள் கலாநிதி மதிபாஸ்கரன் என்று அழைக்கப்படுகின்றார். கலாநிதி, அதை சம்பந்தம் சொல்லுங்க. கலாநிதி, எந்த துறையில நீங்கள் கலாநிதி பட்டம் பெற்றீர்கள்? எனக்கு சமூக சேவைக்காக இடத்திலே சர்வதேச தற்காப்பு கலை பல்கலைக்கழகம் 2009 கலாநிதி பட்டம் வழங்கி கௌரவித்தது. அந்த வகையிலே சொல்லுங்கள், இந்த நாட்டுக்கூத்து சம்பந்தமாக எமது நேர்களுக்கு சொல்லுங்களே. கூடுதலாக தாயகத்தில் இருந்த காலங்களிலே இதிலே நாங்கள் கூடுதலாக பழக்கமாக இருந்தோம். இந்த மூடியிலே நிகழ்ச்சிகள் ஏறிக்கொண்டிருக்கும், அரங்கேற்றிக் கொண்டிருப்பார்கள், அவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய பாரம்பரிய ஒரு கலையை நீங்கள் புலம்பெயர்ந்து வந்து அதிலே கட்டி காத்து கொண்டிருப்பதிலே அந்த நோக்கம் என்ன? முக்கியமான நோக்கம், முக்கிய நோக்கம் எங்களது பண்பாடு காப்பாற்றப்பட வேண்டும், எங்களது இனம் காப்பாற்றப்பட வேண்டும், மொழி காப்பாற்றப்பட வேண்டும். இவற்றுக்கு முக்கியமாக எங்களது கலை காப்பாற்றப்பட வேண்டும். கலை காப்பாற்றப்பட்டால் தான் மொழி காப்பாற்றப்படும், மொழி காப்பாற்றப்பட்டால் தான் இனம் காப்பாற்றப்படும். ஆகவே அதற்காக தான் நாங்கள் இந்த எங்களது கலையை புலம்பெயர்ந்த நாட்டிலும் சிறப்பாக தொண்டோவிலே நாங்கள் இதனை செய்து கொண்டிருக்கின்றோம். பலர் நாட்டுக்கூத்தினை செய்து கொண்டிருந்தாலும் இன்றைய நிலையிலேயே மட்டக்களப்பு நாட்டுக்கூத்து ஒரு வித்தியாசமானது. அந்த மட்டக்களப்பு நாட்டுக்கூத்து சிலர் ஏற்கனவே செய்திருந்தாலும் இன்று சிறப்பாக நான் மாத்திரமே செய்து கொண்டிருக்கின்றேன். பிறக்குறைய இதுவரை 13 நாட்டுக்கூத்துக்களை நான் எழுதி நெறியாழ்கை செய்து மேடையை 22 மேடைகள் இதுவரை ஏற்றியுள்ளேன். இதனை தவிர வில்லுப்பாட்டு செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த நாட்டுக்கூத்து நாங்கள் ஆரம்பித்தது 2008 சித்திரை நிலா என்னும் நிகழ்ச்சியின் மூலம். இதனை நாங்கள் டொரண்டோவிலே இந்த நிகழ்ச்சிக்கு மக்களின் வரவேற்பு எப்படி இருக்கின்றது? ஆரம்பத்தில் 200 பேர் அளவில் தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில ஆரம்பித்தோம். அதாவது ஆரம்பம் எங்களது கிராமம் என்ற ரீதியிலே ஆரம்பித்து பின்னர் மட்டக்களப்பு என்று தொடங்கி விரிவடைந்து கிழக்கு ஆகி இப்பொழுது முழு ஈழத்துக்கும் உரியதாக நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். கிழக்கு ஒளி இணையம் என்னும் ஒரு அமைப்பினை உருவாக்கி அதன் மூலமாக நாங்கள் இப்பொழுது பல சேவைகளையும் செய்து கொண்டு வருகின்றோம். சேவை என்று சொல்லும் போது தாயகத்திலே அல்லலோரும் பர்மை கோட்டைக்குள் உள்ள மக்களுக்கு கல்விக்கு வாழ்வாதாரம் முதலான சேவைகளை இதுவரை செய்துள்ளோம். இதற்கு காரணம் இந்த கிழக்கு ஒளி இணையம் இந்த சித்திரை நிலா செய்யும் போது எங்களுக்கு பலர் அன்பளிப்பு செய்கின்றனர். அந்த அன்பளிப்பு மூலம் கிடைக்கும் பணத்தை கொண்டே நாங்கள் இதனை செய்து கொண்டு வருகின்றோம்.
உண்மையிலே இங்கே நடைபெறுகின்ற புலம்பெயர்ந்த நாட்டிலே நீங்கள் அந்த நிகழ்ச்சிகளை தயாரிப்பது, நிகழ்ச்சிகள் மூலமாக எங்களது கலைகள் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருப்பது, உண்மையிலே புலம்பெயர்ந்தால் எமது புலம்பெயர்ந்த பொழுது நாங்கள் பல்மொழி பேசுகின்ற மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பல மொழி பல கலாச்சாரங்களோடு கலக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களை கலைகள் எங்கள் ஆதியான அந்த கலைகளை நாங்கள் சிறு சிறிதாக விட்டு விடுவோமோன்னு ஒரு ஏக்கம் எங்களுடைய மனங்களிலே ஒரு ஏக்கமாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களை போன்ற அந்த முன் நகர்வாளர்கள் உங்களை போன்ற கலைஞர்களால் அது காப்பாற்றப்படுவது உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு மகத்தான சிறு என்று கூறிக்கொள்ளலாம். அந்த வகையிலே நீங்கள் பல ஆண்டுகளாக இந்த புலம்பெயர்ந்த நாட்டிலே இதற்குள்ளே ஊடுருவி இதனை கட்டி காப்பது என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. பல பல அர்ப்பணிப்பு தொகை, பல முயற்சி தொகை, பல அவற்றை செலவழிக்க வேண்டும். இருந்த பொழுதிலும் எங்களுடைய கலைகளை காப்பாற்றுவதிலே நீங்கள் முன்னணியாக செயல்பட்டுக் கொண்டிருப்பது உண்மையிலே ஒரு பெருமையாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த நாட்டுக்கூத்து சம்பந்தமா சொல்லுங்க, நாட்டுக்கூத்தின சிறப்பு என்ன, இந்த நாட்டுக்கூத்து என்ன மாதிரியா இருக்கும், கூடுதலாக எல்லோரும் சில பேருக்கு தெரிந்தாலும் தெரியாதவர்களுக்கு என்ன மாதிரியா இருக்கும், அந்த சிறப்பு என்ன, அதை இதன் மூலமாக இதை கட்டி காப்பதன் மூலமாக அல்லது எங்களுடைய தமிழர்கள் ஆகிய நாங்கள் ஏன் இவற்றை கட்டி காக்க வேண்டும், அவற்றை பற்றி சொல்லுங்க. நாட்டுக்கூத்து சிறப்பு என்று சொன்னால் உண்மையிலே தமிழரது கலை என்று சொல்ல போனால் கூத்து, கூத்து மாத்திரம்தான். கூத்தில் பல வகைகள் இருக்கு, அதுல நாட்டுக்கூத்து சிறப்பானது. அந்த நாட்டுக்கூத்து இப்ப நீங்கள் பரதநாட்டியத்தை எடுத்துக்கொண்டால் பரதநாட்டியத்தில் இந்த நாட்டுக்கூத்து தான் அதுக்கு ஆரம்பம் என்று சில சொல்லுகின்றன. பரதநாட்டியத்தை பல ஆடல்கள் எங்களது நாட்டுக்கூத்திலே இருக்கின்றது. மட்டக்களப்பு நாட்டுக்கூத்தை பொறுத்த அளவில் முக்கியமாக ஆட்டம், ஆட்டத்துக்கு தான் முக்கிய இடம். குதித்து குதித்து ஆடுவது கூத்து என்று சிலர் சொல்வார்கள். அந்த ஆட்டம் எங்களது கூத்தில் மிக சிறப்பாக அமைகின்றது. இப்ப இளைஞர்கள் இப்ப நான் இதுவரை செய்த நாட்டுக்கூத்தில் பல கலைஞர்கள் தங்களது பரதநாட்டியத்தில் அரங்கேற்றம் முடித்தவர்கள்தான் பல செய்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்டுக்கூத்தை செய்யும் போது மிக இலகுவாக அதனை செய்யக்கூடியதாக இருக்கின்ற அவர்களுக்கு. காரணம், ஒவ்வொரு ஆட்டங்களும் பரதநாட்டியத்தை ஒத்ததாகவே அதிகமாக இருக்கின்றது. ஒரு அசைவுகளையும் வந்து அர்த்தங்கள் புரியும். ஆமா, உண்மையிலே எங்களுடைய கிளைகள், எங்களுடைய மொழி ஒரு ஆதி மொழி, எங்களுடைய கலாச்சாரம் ஒரு ஆதி கலாச்சாரம், அவற்றை கட்டி கூடுதலாக பல மொழிகள் அப்படியே காணாமலே போய்விட்டன. ஆனால் இன்றும் எங்களுடைய ஆரம்ப மொழி இன்றும் கட்டி காக்கப்பட்டு கொண்டிருப்பதுன்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஒரு அர்ப்பணிப்போடு கூடிய அந்த ஒரு முயற்சி, அது மூலமா தான் இன்றைக்கு இன்று நாங்கள் அவற்றை கட்டி காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இப்ப எங்க மட்டக்களப்பு நாட்டுக்கூத்துக்கும் மற்ற நாட்டுக்கூத்துகளுக்கும் என்ன வகையான ஒரு வித்தியாசத்தை நாங்கள் கண்டுகொள்ளலாம்? மற்ற நாட்டுக்கூத்துகளை பற்றி எனக்கு சொல்லுவதற்கு கொஞ்சம், ஏனென்றால் இப்ப எங்களது நாட்டுக்கூத்து, நான் மனம்போல மாங்கல்யம் என்னும் ஒரு வடபகுதி நாட்டுக்கூத்தில் முக்கிய பாத்திரம் ஏற்று இங்கு நடித்தேன். அந்த நாட்டுக்கூத்தை பொறுத்தவரை அதில் ஆட்டங்கள் இருக்கவில்லை, முக்கிய இடம் கொடுக்கிறார்கள் இசைக்கும் பாட்டுக்கும் தான். ஆனால் எங்களது நாட்டுக்கூத்தில் முக்கிய இடம் கொடுக்கப்படுவது ஆட்டத்துக்கு, அதுதான் அதுல முக்கிய வித்தியாசம். ஆனா இப்பொழுது ஒரு சில தாய் வீடு நடத்திய நாட்டுக்கூத்தோட அண்மையிலே பார்த்தேன், அதில் ஓரளவு ஆட்டங்கள் இருந்தன. காத்தவராயன் கூத்திலும் இப்ப எங்களது மட்டக்களப்பு கூத்தின் அளவுக்கு அங்கு ஆட்டம் இருக்கவில்லை. அவர்கள் கூடுதலாக வசனங்கள் மூலமாக வசனங்கள் இசைக்கு தான் முக்கியம் கொடுக்குவார்கள். அங்க திருவாளர் அருந்தவநாதன் காத்தவராஜன் கூத்திங்க பல மடியேற்றியுள்ளார், அவற்றையும் பார்த்து விடுக்கிறேன். ஆட்டங்கள் இருக்கின்றதா, நாங்கள் மட்டக்களப்பு கூத்துக்கு நிகராக ஆட்டம் இருப்பது நான் தவறாக சொல்லவில்லை. அந்த அளவுக்கு ஒவ்வொரு பாணி அது. ஆனா மன்னர் கூத்தில் ஆட்டங்கள் இருக்கிறதா அறிந்தே நான் பார்க்கவில்லை. இடங்களுக்கு ஏற்ப அவங்க தங்களது
சில சில கலைகளை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். கூடுதலாக அந்த மொழியிலையும் அந்த உரையாடல் உரையாடல் விதங்கள்ல டயலாக் வந்து வித்தியாசமா இருக்கும். அதை மாதிரியாக நல்லது. அதே மொழியிலே சொல்லுங்கள், நீங்கள் புத்தகங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளவு நாட்டு குத்து சம்பந்தம் எவ்வளவு எழுதினீர்கள்? இதுவரை 13 நாட்டு குத்துக்களை எழுதியுள்ளேன். அதில் 7 நாட்டு குத்துக்களை ஏற்கனவே நான் தாயின் அமர்ந்து சென்ற போது புத்தகமாக வெளியிட்டுள்ளேன். அது கோட்டை வீராணின் கூத்துக்கள் எழு என்று. இந்த எழுத்து ஆற்றல் வந்து உங்களுக்கு அப்படி ஏற்பட்டது, உங்களுக்கு பரம்பரை ரீதியாக உங்களுக்கு உட்புகுந்து கொண்டதா அல்லது உங்களுக்கு தானாக? பரம்பரை என்றுதான் சொல்லுவேன். ஏனென்றால் எனது தந்தையார் எழுதுவது என்பது சாதாரணமான விடயம் இல்லை. அதையும் நாட்டுக்கூத்துகள் பாணியிலே எழுதுவது என்பது ஒரு தனிச்சிறப்பு. அந்த அந்த திறமை உங்களுக்கு அப்படி உள்நுழைந்தது. எனது தந்தையார் ஒரு சிறந்த கவிஞர், ஒரு ஆசிரியர் இருந்த வேளையிலேயே பயிற்சி கலாசாலையிலும் கூட அவர் நடனத்தை ஒரு பாடமாக படித்தவர். அவர் பல நாட்டுக்கூத்துகளை எழுதி அங்கு நெறியாழ்கை செய்து மேடையேற்றியவர். அவற்றை நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது எங்களது வீட்டில் முட்டத்தில் தாதியமான கூத்துக்கள் நெறியாழ்கை செய்யப்படும் பழகுவார்கள். அவை என 5-6 வயதாக இருக்கும் பொழுது எனது மனதிலே உள்வாங்கப்பட்டு விட்டது. அது மாத்திரமல்ல, 1969 ஆண்டு அவர் வெளியிட்ட ஒரு நாட்டுக்கூத்து, அது மிக பிரபலியமாக வேறக்குறைய 25 மேடைகளுக்கு மேல் வெவ்வேறு கிராமங்களில் மேடையேற்றப்பட்டது. கூடுதலாக கோயில் திருவிழாக்கள், கோயில் திருவிழாக்களில் தான் முக்கியமான விழாக்கள் மொழியேற்றப்படும். அது ஒரு அது தனிச்சிறப்பாக இருக்கும். ஒரு திருவிழாவிலே வந்து அந்த நாட்டுக்கூத்து இடம்பெறுவது உண்மையிலேயே அந்த தாயகத்தின் அந்த மண்ணோடும் மண்ணின் இந்த கலையோடும் அந்த எங்களுடைய அந்த கலை வாசம் வந்து அந்த கலைக்குள்ளே அந்த நாட்டுக்கூத்துக்குள்ளே இருக்கும். மிகவும் ஒரு அருமையாக இருக்கும். நாங்கள் சிறு வயதிலே நாங்கள் திருவிழாக்களுக்கு சென்ற பொழுது இப்படியான நாட்டுக்கூத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது உண்மையிலேயே ஒரு பெருமையான ஒரு எங்களுடைய கலைகள் காப்பாற்றப்பட்டு கொண்டிருப்பது ஒரு ஒரு உண்மையிலே ஒரு அத்தியாவசியமான ஒன்று. அந்த வகையில நீங்கள் ஒரு ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறீர்கள், அந்த நூல் அது சம்பந்தமா சொல்லுங்களேன். இந்த நூல் வந்து நாங்கள் ஏற்கனவே செய்த நாட்டு கூத்துகளில் 7 கூத்துக்களை 2015 தாயகத்திலே நான் இதை நூலாக வெளியிட வேண்டும் என்று பலரும் வேண்டியதற்கிணங்க அதனை அங்கு வெளியிட்டதும் 2016 டொரண்டோவிலே அதை அறிமுகம் செய்தேன். அந்த வேளையிலே தான் எனக்கு கனடா தமிழ் நாட்டார் கலைக்கழகம் ஒரு கௌரவம் வழங்கிய ஒரு பட்டம் வழங்கி கௌரவித்தது. நாட்டார் கலைவேந்தன், நாட்டார் கலைவேந்தன் என்னும் பட்டம் வழங்கி கௌரவித்தது. ஆமா, உண்மையிலே ஒரு ஒரு சிறப்பு என்பது அவர்களுடைய அர்ப்பணிப்புக்கு கிடைக்கின்ற ஒரு விருது. அந்த வகையில் அவர்கள் வெற்றி செய்திருக்கின்றார்கள். இந்த நாட்டுக்கூத்து பாணியிலே ஒரு ஒரு சில பாடல்களை பாடி காட்டுங்களேன் எமது நேயர்களுக்காக. நிச்சயமாக. அது மாத்திரமல்ல, இந்த நாட்டுக்கூத்து 7 அதன் பிறகு நான் 6 கூத்துக்களை நிறைவேற்றி மேடையேற்றுள்ளேன். புத்தக வழியிலே புத்தக நூலாக வெளியிடவில்லை. இதில் ஒரு கூத்து மாரி மாரியம்மன் கதையை வச்சு மாரி என்னும் பெயரில் வருகின்ற சித்திரை நிலா 2018, அதாவது எங்களது கிழக்கு ஒளி இணையம் சித்திரை நிலா ஆரம்பித்து 10th ஆண்டை சிறப்பிக்கும் முகமாக இந்த நாட்டுக்கூத்தினை நாங்கள் வெளியிட உள்ளோம். இது வருகின்ற 21ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி பிற்பகல் 6 மணிக்கு 1865 சென் வில்ஃபிரட் கத்தோலிக்க பாடசாலையில் வளமையான இடம் தானது, அதிகமானதற்கு தெரியும். அங்கு இதனை நாம் வெளியேற்ற உள்ளோம். அதோடு இதில் பல நாடகங்கள், நடனங்கள், பாட்டுகள் இவை அங்கு மேடையேற உள்ளன. இதை நான் முக்கியமாக இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஆமா, நிச்சயமாக. எப்பொழுதுமே எங்களுடைய கலைகள் அரங்கேற்றம் என்பது மேடையிலே அரங்கேறுவது என்பது ஒரு சிறப்பான நிகழ்வு. மக்களுடைய ஆதரவு, மக்கள் கட்ட நிச்சயமாக சென்று பங்களிக்க வேண்டும். அது ஒரு முக்கியமான ஒரு எங்களுடைய கடமை, எங்களுடைய உரிமையும் கூட. ஆகவே மக்களே, சித்திரை நிலை
ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. ஆகிய உங்களுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும். மிகவும் ஒரு அர்ப்பணிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே புறம்பெயர்ந்த நாடுகளில் எத்தனையோ வசதிகள் வாய்ப்புகள் வந்து எங்களுடைய கலையை கலாச்சாரத்தை பண்பாட்டை மறந்து ஏதோ ஒரு திசையிலே போகக்கூடிய அனைத்து விதமான வசதிகள் இருந்த பொழுதிலும் எந்த தாயக மண்ணோடும் தாயக அந்த மண்ணின் புழுதியோடும் அந்த காற்றோடும் அந்த தமிழ் காற்றை சுவாசித்துக் கொண்டு இன்றும் எங்களுடைய முன்னவர்கள் எங்களுடைய கலைஞர்கள் எங்களுடைய முன் நகர்வாளர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது எங்களுடைய எங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு. எங்களுடைய அடையாளத்தை காப்பாற்ற வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு கடமையும் உரிமையும் கூட. அந்த வகையிலே இந்த கலைஞர்கள் மூலமாகத்தான் அவற்றை செய்யலாம். வேறு எந்த வகையிலையும் வந்து செய்வது கொஞ்சம் குறைவாக இருக்கும். கலைஞர்கள் மூலமாக மிகவும் இலக்கான முறையிலே அவற்றை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில சொல்லுங்கள். நீங்கள் கேட்டதுக்கிணங்க நான் இங்கு செய்த நாட்டுக்குத்தில் நவீன நாட்டுக்குத்துகளும் செய்துள்ளேன். சிலதை புராண இதிகாசங்களை வைத்து செய்துள்ளேன். அதில் நவீன நாட்டுக்குத்துகள் உள்ள சில பாடுகளையும் பாடல்களை உங்களுக்கு நான் பாடிக்காட்ட விரும்புகிறேன். கனடா செல்ல புறப்பட்டு விட்டேன் கண்மணி, நான் கனடா செல்ல புறப்பட்டு விட்டேன். கனடா செல்ல புறப்பட்டு விட்டேன் கண்மணி, நான் கனடா செல்ல புறப்பட்டு விட்டேன். கனடா செல்ல புறப்பட்டேனே கணேசன் தம்பி உதவியோ, கனடா செல்ல புறப்பட்டேனே கணேசன் தம்பி உதவியோடு, கொழும்பு வரை வேனில் சென்று கொரியனையார் லைனில் ஏறி கனடா செல்ல புறப்பட்டு விட்டேன் கண்மணி, நான் கனடா செல்ல புறப்பட்டு விட்டேன். முறுக்கு பல காரங்களோடும் வறுத்தெடுத்த முந்திரிகை பருப்பும் கட்டியே, முறுக்கு பல இவ்வாறு ஒரு பாடலை எங்களது நவீன நாட்டுக்குத்தில் சேர்த்துள்ளேன். அதுபோல் ஒரு நாட்டுக்குத்து நான் இங்கு செய்தது எங்களது எங்களது நாட்டு மக்கள் மாத்திரமில்லை, இங்கு வந்து பலர் தங்களது சமூகத்துக்கு சீர்கேடான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனை அடிப்படையாக வைத்து ஒரு நாட்டுக்குத்து 2011ஆம் ஆண்டிலே நான் இங்கு மடியேற்றினேன். அதில் ஒரு பாடலை பாடி காட்டினேன். போரடிக்குதுட கணேசானியும் காலத்திட இளைஞர்கள் வழி தவறி செல்வதை பற்றியும் அதை திருத்துவது போன்ற ஒரு நாடகம் செய்திருந்தேன். உண்மையிலே அந்த நாட்டுக்கூத்து என்பது ஒரு மிகவும் ஒரு உன்னதமான ஒரு பணி. நீங்கள் அந்த பாடும் பொழுதே அந்த மெசேஜ் அந்த செய்தியை வந்து மக்களிடைய கொண்டு செல்கிறதுக்கு ஒரு மிகவும் ஒரு சிறந்த ஒரு வழி வந்து இந்த நாட்டுக்கூத்து வழி. உண்மையிலே நீங்கள் பாடும் பொழுது மிக அழகாக இருந்தது. அந்த எல்லா இளைஞர்களும் அத இப்ப இங்கே வளர்கின்ற குழந்தைகள் இது ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல பாடுவதை போன்று, ஆனா எங்களிடையே அந்த காலத்திலேயே அதே மாதிரியான பாணியிலே அந்த பாடல்கள் இதை விட மிகவும் சிறப்பான பல நிகழ்ச்சிகள் அதில் இருந்தது. அன்று அந்த எங்களது ஒரு ஊடகங்கள் இல்லாத போது இந்த நாட்டுக்குத்து தான் எங்கள் மக்களுக்கு ஒரு விஜயத்தை வெளிப்படுத்துவதான ஒரு இதாக இருந்தது. இந்த நாட்டுக்குத்துக்கும் தெருக்குத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? தெருக்கூத்தை பற்றி தெருக்கூத்து என்று வித்தியாசம் என்ன பெருசா இருந்த விஷயம் ஒன்றா இருக்கும். இதனை செய்தி வடிவில் சொல்வதற்கு சின்ன சின்ன பாடல்களாக ஆடுவார்கள். அது தொடர்ச்சியாக நாட்டுக்கூத்து வந்து இன்று அது அருகி அதாவது நேரம் குறுக்கப்பட்டு விட்டது. காரணம் இன்றைய வாழ்வியல் வித்தியாசம் காரணமாக அந்த பிற்பகல் 6-7 மணிக்கு ஆரம்பித்தால் ஒரு கூத்து அதிகாலை அடுத்த நாள் 10 மணி வரையும் தொடர்ந்து ஆடப்படும். 12 மணித்தியாலங்கள், 14 மணித்தியாலங்கள். ஆனால் இன்று அப்படி செய்ய முடியாது. ஆனால் அன்று அந்த அப்படிப்பட்ட கூத்துக்களை ஒரு சுருக்கமாக தான் தெருக்கூத்து மூலம் சொல்லியிருந்தார்கள்.
ஆமா, அந்த வகையில நீங்கள் கூடுதலாக சிறப்பான அம்சம் என்னவென்று சொன்னால், இங்கே எங்களுடைய கலைகள் காப்பாற்றப்படுவதற்காக நிகழ்ச்சிகளை நடத்தி அதே வகையிலே அதில் வருகின்ற அந்த சிறிய பணத்தையோ அதை தாயகத்திலே அல்லல் படுகின்ற துன்பப்படுகின்ற மக்களுக்கு உதவி தொகையாக பயன்படுத்துவது ஒரு ஒரு தனிச்சிறப்பு. நிச்சயமாக எங்களுடைய இங்கே நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளையும் ஏதோ ஒரு சிறு பங்கு என்பது தாயகத்தை நோக்கியதாக அமைந்தால் நிச்சயமாக எங்கள் தாயகத்தில் இருக்கின்ற வறுமை கோட்டின் கீழே இருக்கின்ற எமது மக்களுடைய வாழ்வை சற்று உயர்த்தக்கூடியதாக இருக்கும். இனிவரும் காலங்களிலே எங்களுடைய நிகழ்ச்சி நடத்தினர்கள் இவற்றை நிச்சயமாக கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு சிறு தொகை அவர்களுடைய அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக அமையும். உண்மையிலே நீங்கள் ஒரு அந்த வகையில் நீங்கள் ஒரு ஒரு தனியான ஒரு தனிச்சிறப்பாக உங்களுடைய நீங்கள் ஒரு குழுவாக இதை நடத்துகிறீர்கள். ஆரம்பத்தில் எனக்கு உதவியாக என்னை இதை தூண்டியவர் இப்பொழுது இல்லை. அவர் 2009 அவரை கொலை செய்து விட்டார்கள் அந்த சொல்லலாம். அதன் பின்னர் நான் இதை தனியாக செய்தேன். பின்னர் கிழக்கு ஒளி இணையம் என்ற எனது பல நண்பர்கள் ஆரம்பத்தில் எங்கள் எமது ஊராக்கள் மக்கள் என்றுதான் தொடங்கி, பின்னர் மட்டக்களப்பு மக்களாக சேர்ந்து இப்போ கிழக்கு மக்களாக பல நண்பர்கள் இதற்கு எங்களது கிழக்கொலை இணையத்தில் இப்பொழுது 23 அங்கத்தவர்கள் இருக்கின்றார்கள். அதை தவிர எங்களது ஒவ்வொரு வருடத்தில் ஒரு முறையாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்வோம். அதற்கு அனுசரணை வழங்கிக் கொண்டு எங்களோட உதவி அணிக்கும் நண்பர்கள் பலர், அவர்களுக்கு நிச்சயமாக நான் நன்றியை கூறவேணும். அவர்கள் எனக்கு இந்த உதவியை செய்யாவிடில் நான் இதை தொடர்ந்து நடத்த முடியாது. ஆமாம், நிச்சயமாக ஒரு சில பாடல்களை இன்னும் ஒரு சில பாடல்களை பாடி காட்டுங்கள். உண்மையிலே நேயர்களுக்கு மிகவும் இனிமையாக இருக்கும் என்று சொன்னால், இது எமது ஊடாக எல்லா உலகம் பூராக இருக்கின்ற நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போலே ஐடிஆர் சிறப்பு அலைவரிசையின் ஊடாக 102.9 சிறப்பு பண்பலையின் ஊடாகவும் இந்த நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே முகப்புத்தத்தின் ஊடாகவும் உலகெங்கும் இருக்கின்ற மக்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். உண்மையிலே எங்களுடைய கலைகள் காப்பாற்றப்படுவதிலே ஊடகங்கள் தங்களுடைய பங்களிப்பை செலுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய டைம் எஃப்எம் ஐடிஆர் வானொலி எந்த விதத்திலையும் எப்பொழுதுமே ஒரு முன்னுதாரணமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு கலை, எங்களுடைய ஒரு பண்டைய கலையினை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு முன் நகரவாளனை இந்த காற்றலைக்கு எடுத்து வருவதிலே இந்த கலையகத்துக்கு அவர் வருகை தந்தது உண்மையிலே நாங்கள் அவருக்கு நன்றி கூற வேண்டும். எங்கேயோ ஒரு மூலையிலே இருந்து கொண்டு எப்பொழுதுமே ஒரு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தனது மனதிலே எழுகின்ற அந்த உணர்வலைகளை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த அவசரமான உலகத்திலே ஓடி ஆடிக்கொண்டு மிகவும் ஒரு கால்கள் களைப்பாற நேரமின்றி மிகவும் கஷ்டத்தின் மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிற இந்த புலம்பெயர்ந்த நாட்டிலே எங்களுடைய கலையின்றே ஒரு நேசிப்போடு ஒரு பற்றுறுதியோடு செயலாற்றி கொண்டிருக்கின்ற கலாநிதி மதிபாஸ்கரன் அவர்கள், அவர்களுடைய செயற்பாடு உண்மையிலே ஒரு போற்றுதலுக்குரியது. அந்த வகையில எல்லா மக்களும் உண்மையிலே ஒரு நன்றி உணர்வோடு ஒரு உயர்வாக உங்களை பார்த்துக் கொள்கிறோம். நன்றி கூறுங்கள் ஐயா. இதில் நான் இப்பொழுது வருகின்ற சித்திரை நிலாவில் முடியேற்ற உள்ள ஒரு நாட்டுக்குத்தின் ஒரு பாடலை இப்பொழுது பாடி காட்டுகிறேன். வரும் வழி வழகினியே யாரும் அற்ற வேளையிலே நீயும் தீரும் எந்த நூடல் தீயினையே, நீயும் தீரும் எந்த நூடல் தீயினையே, காரும் எந்த கற்பினையே, சேரும் வந்தே சுவாமிய எங்களது இப்பொழுது முறையேற்ற உள்ள நாட்டுக்கூத்தில் ஒரு சுய பாடல். இந்த நாட்டுக்கூத்தில் முக்கியமாக முதலாவது கட்டியாரன் வரவிருக்கும். கட்டியாரனுக்குரிய ஒரு பாடல் ஒன்றை அங்கு பாடி காட்டுகிறேன்.
அழகிய கட்டியக்காரன் விளம்பிட ராவணன் சிறப்பை உளம் அது மகிழ்வு கொண்டு களமது நாடியே வந்தேன். அழகிய கட்டியக்காரன் விளம்பிட ராவணன் சிறப்பை உளமது மகிழ்வு கொண்டு களமது நாடியே வந்தேன். இவ்வாறு வித்தியாசம் வித்தியாசமான பாணியில ஒரு பாட்டுகளும் போய் கொண்டிருக்கும். எங்களது மட்டக்களப்பு நாட்டுக்கூத்தில் சில இசை தாகங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. இன்று நான் இங்கு நவீன நாட்டுக்கூத்தாக இதை செய்யும் போதும் சில ராகங்களை நானே அதற்குள் இணைத்துள்ளேன். அந்த வழியிலே சென்ற ராமணேஸ்வரன் நாட்டுக்கூத்தில் ஒரு பாடல், அயோத்தி மாநகரில் நல்ல அரியணை வீட்டிருக்கும் புயத்தில் வலிமை பெற்ற. அயோத்தி மாநகரில் நல்ல வீட்டிருக்கும் புயத்தில் வலிமை பெற்ற தசரதன் புதல்வனும் வந்து கோசலை நாயகிய இந்த ஒரு வித்தியாசமானது எங்களது நாட்டுக்கூத்து ராகத்தில் இல்லாத போகுதிலும் இதனை நான் ஒரு வித்தியாசமான சேர்த்தேன். அதற்கு சிலர் என்னப்பா இப்படி ஒரு ராகம் எங்களது கூத்துல இல்லையே என்று சிலர் சொன்னார்கள். ஆனால் கேட்பதற்கு இனிமையாக இருக்கின்றது என்று அதனை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு வித்தியாசமான கொஞ்சம் 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 சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி புலம்பெயர்ந்த நாட்டுக்கு சேர்ப்பதில் எங்களுக்கு அது தவறாக தெரியவில்லை, தவறாக தெரியவில்லை. இங்கே குழந்தைகளுக்கு விளங்கக்கூடிய செய்தியை சொல்லக்கூடிய வகையிலையும் சிறு சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மையிலே தாயகத்தை பொறுத்தவரையும் சரி, வடக்கு கிழக்கணிந்த தமிழ் பேசுகின்ற எங்களுடைய பாரம்பரிய பூமியான அந்த எங்களுடைய மண்ணிலே இந்த கலைகள் ஆரம்ப காலங்களிலே சரி இன்றும் சரி வந்து அவற்றை கட்டி காப்பதிலே பல முன்னகர்வாளர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புலம்பெயர்ந்த நாடுகளிலே மிகவும் ஒரு சிறிய அளவிலே செயற்பட்டாலும் வந்து மிகவும் அர்ப்பணிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருப்பது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த வகையிலே சொல்லுங்கள், உங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக என்ன வகையாக இந்த நிகழ்ச்சியை செய்ய வேண்டும், இந்த நிகழ்ச்சியை அரங்கேற்ற வேண்டும், இந்த நிகழ்ச்சிகள்லாம் செய்யும் பொழுது வந்து எவ்வகையான நீங்கள் கஷ்டங்களை துன்பங்களை அல்லது நடைமுறை சிக்கல்களை நீங்கள் அனுபவித்தீர்கள்? நிச்சயமாக நிறைய இதில் அனுபவித்துள்ளேன். ஆரம்பத்தில் பலர் ஒத்துழைத்தாலும் ஒரு சிலர் இதற்கு எதிராக சில அதாவது பொறாமை என்றுதான் சொல்ல வேண்டும். இவர் தனது புகழ் சேர்ப்பதற்காகத்தான் இதனை செய்கிறார் என்று ஒரு எதிரான துண்டு பிரசுரம் கூட ஆரம்பத்தில் வெளியிட்டார்கள். ஆனால் இன்று அந்த துண்டு பிரசுரம் செய்தவரே என்னோடு கூட நின்று உழைக்கின்றார். ஆனால் அவருக்கு தெரியாது, எனக்கு அது தெரியும் தான் செய்த என்று தெரியாத அளவில் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்து உதவி செய்து துணிக்கிறார். ஆரம்பத்தில் நான் சொன்னேன், 200 பேரோடு ஆரம்பித்த நாங்கள் இன்று சென்ற 2 வருடங்களுக்கு முன் எங்களது மண்டபம் போதாத சனம் வந்து எங்களது ஊக்கம் தந்தார்கள். 400-450 பேர் வரை எங்களது நிகழ்ச்சிக்கு பங்களிப்பார்கள். இதுல முக்கியமானது என்னன்னா, நாங்கள் சகல நாங்கள் இலவசமாக தான் செய்கிறோம். நாங்கள் அனுமதிச்சுட்டோ அல்லது உணவுகளுக்கு உரிய எந்தவித கட்டணமும் அறவிடுவதில்லை. இலவசமாக தேநீர் அதோடு இர உணவும் கொடுத்து தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்கின்றோம். இது நாங்கள் சித்திரை நிலா என்று சித்திரை புத்தாண்டுக்காக தான் நாங்கள் ஆரம்பித்தது. இது எங்களை சிலருக்கு ஒரு இது இருக்கிறதா, இது தமிழருக்குரிய புது வருடம் இல்லை என்று. அது உண்மையான தமிழருக்குரிய புத்தாண்டு இல்லாவிட்டால் எங்களது இந்துக்களுக்கு அது புத்தாண்டாக இது வளர்ந்து விட்டது. அதை நாங்கள் மாற்றுவதற்கு கொஞ்சம் காலம் செல்லும். இப்ப தாயகத்தில் இன்னும் அண்மையில் நான் தைப்பொங்கல் என்று தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று எனது மருமகளிடம் நான் வாழ்த்து சொன்ன போது என்னமா சொல்றீங்க, இது எங்களோட புத்தாண்டு எங்கள் சித்திரை வசந்தானே என்று அளவுக்கு அங்கு படித்த பெரியவர்களுக்கு இன்னும் அது போய்கொண்டிருக்கின்றது. சரி, நல்லது. அதே வழியில சொல்லுங்கள், என்னும் ஒரு சில பாடல்கள் உங்களோட ஆரம்பத்திலே உங்களுக்கு உங்களோட மனதை கவர்ந்த ஒரு கூத்து அந்த ஒரு சாயல் ஒன்று எடுத்து வரங்க. இதா ஒன்று
மனதை கவர்ந்தது அண்மையில நான் எழுத்தாளர் இணையம் கனடாவிலே எழுத்தாளர் இணையம் தங்களது ஆண்டு விழாவுக்காக ஒரு நாட்டுக்குத்து கேட்டிருந்தது. அந்த நாட்டுக்குத்தை நான் செய்து அந்த நாட்டுக்குத்து வீட்டுக்கு வீடு வாசல்படி என்னும் நீங்கள் வந்திருந்தீர்களோ தெரிய இல்லை அதை பார்ப்பதற்கு. அந்த நாட்டுக்குத்து மிகவும் பிரபலியமாகவும் சிலரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது தாயகத்திலே அல்லலோரும் தாயகத்திலே வசதியாயிருக்கும் உங்களது பெற்றோரை புலம்பெயர் நாட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு அவர்களிடமிருந்து பெற வேண்டிய அனைத்தையும் பெற்றுவிட்டு வயது வந்ததும் உங்களது வயது இல்லங்களில் தள்ளிவிடும் நிலையை வைத்து ஒரு நாட்டுக்குத்து செய்திருந்தேன். அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது, சிறப்பாக இருந்தது. உண்மையிலே எந்த கலை நிகழ்வாக இருந்தாலும் இந்த சமகால நகர்வுகளை மையமாக வைத்து நகர்த்தப்படும் பொழுது அது ஒரு மக்களிடையே ஒரு வரவேற்பை பெறும். இந்த வகையிலே எமது சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற நடக்கப் போகிற அந்த நகர்வுகளை மையமாக வைத்து உங்களுடைய ஆக்கங்கள் ஒரு மெலத்தைய பாணியிலையும் சாதுவாக கொஞ்சம் கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைல்லையும் வந்து நீங்கள் நகர்த்தி ஒரு புதிய நாட்டு கூத்தாகவும் கொண்டு செல்வது ஒரு வித்தியாசமாகவும் ஒரு சிறப்பாகவும் இருக்கும். அதே வேளையில் எங்களுடைய மக்களுடைய சில வேளைகளில் எங்களுடைய அந்த கட்டமைப்பு மாறிவிடுமோன்ற ஒரு ஏக்கம் அவர்கள் நினைக்கிறார்களோ தெரியவில்லை. இருந்தாலும் வந்து இந்த நிகழ்ச்சி ஒரு ஒரு மக்களுக்கிடையே இடத்தை பிடிக்க வேண்டும் என்றால் சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் சரி செய்த இன்றைய சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய பாணியிலே நாங்கள் சொல்ல வேண்டும். அதே வேளையிலே இந்த தமிழிலே எழுதலை வந்து நீங்கள் ஆங்கிலத்திலே மொழியாக்கம் பெற்றால் எங்களுக்கு கட்டி காக்க வேண்டியது. உண்மையிலே அதை விட இன்னும் ஒரு 15 வருடங்களுக்கு பின்பாக இந்த நாட்டுக்கூத்து பற்றியே எங்களுக்கு தெரியாமலே போய்விடும். அல்லது என்ன மாதிரி எழுதுபவர்கள் இல்லாமல் போய்விட்டால் அவற்றை செயலாற்ற முடியாமல் போய்விடும். ஆனால் உங்களுடைய அந்த எழுத்துருவிலே நீங்கள் புத்தகமாக நூல் வடிவிலே வைத்திருக்கிறீர்கள், அதுவே ஒரு தனிச்சிறப்பு. என்று சொன்னால் இவையெல்லாம் நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவற்றை எழுத்திலே பாதுகாக்க வேண்டும். அவற்றை நீங்கள் ஆவணப்படுத்துவதும் ஆரம்பத்தில் ஆவணப்படுத்த நோக்கம் இருக்கவில்லை, பின்னர் இதன் பெருமை சிறப்பு தெரிந்த பிறகு நிச்சயமாக இது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒன்று. முன்னோர் செய்த கூத்துக்கள் எதுவுமே இப்போது யாரிடமும் கைவசம் இல்லை. அது கேள்வி வழியாகவே பரிமாறப்பட்டமையால் அதனால்தான் அவற்றை நாங்கள் சில வேளைகளிலே எழுத்து வடிவிலையும் வைத்திருக்க வேண்டும், ஒலி வடிவிலையும் நாங்கள் அவற்றை பாதுகாக்கப்பட வேண்டும். என்று சொன்னால் இனிவரும் காலங்களிலே அந்த பாணியை நாங்கள் சில மறந்து விடுவோமோ என்ற அளவுக்கு இருக்கும் காலங்கள். இப்பொழுது நீங்கள் வயதுகள் போக போக நாங்களும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த சந்ததியிட்டு நாங்கள் ஒப்படைக்க வேண்டும். அதே சில உங்களுடைய அடுத்த சந்ததி என்பது இன்று நான் செய்த நாட்டுக்கூத்தில் ஏறக்குறைய 30 மேற்பட்ட கலைஞர்கள் இளங்கலைஞர்கள் இதில் பங்குபற்றி நல்ல முறையாக அதனை பயின்று விட்டார்கள். அதில் ஒரு 6-7 கலைஞர்கள் தாங்களாக வேண்டு அதை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு இருக்கின்றார்கள். இப்ப நாங்கள் எழுதி கொடுத்தால் இப்ப எங்களை பழைய நாட்டு கூத்தை கொடுத்தாரோ அல்லது ஒரு கூத்தை எழுதி இதுதான் இந்த ராகத்திலே செய்து வழங்குங்கள் என்றால் அவர்களை வளர்க்கக்கூடிய அளவிலே பலர் இருக்கிறார்கள். அதொரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஆமா நிச்சயமாக உங்களோட சித்திர நிலா சம்பந்தமா நிகழ்ச்சி சம்பந்தமாக மக்களோட உரையாடுங்க. என்ன மாதிரி நிகழ்ச்சிகள் அமைந்திருக்கிறது, எங்க நடக்க போகுது, என்ன மாதிரியான கட்டமைப்போடு அவற்றை ஒழுங்கமைத்திருக்கிறீர்கள்? நிச்சயமாக ஏற்கனவே நான் சொன்னது போன்று சித்திரை நிலா 2018 சிறப்பாக 10th எங்களது நிகழ்வாக இது நடைபெற உள்ளது. வருகின்ற சித்திரை மாதம் 21 சனிக்கிழமை பிற்பகல் 6 சரியாக 6 முன்னதாக இது ஆரம்பிக்கப்படும். பழமையான இடத்தில் 1865 ஃபிஞ்ச் அவென்யூ வெஸ்ட், 1865 ஃபிஞ்ச் அவென்யூ வெஸ்ட், சென்ட் வில்ஃபிரட் கத்தோலிக்க பாடசாலை மண்டபத்தில் இது நடைபெறும். இது தொடர்ந்து இப்ப 6 அவ்விடத்திலேயே நடைபெற்று வருகின்றது. அனைவருக்கு இது தெரிந்த விடயம். தெரியாதோர் 1865 ஃபிஞ்ச் அவென்யூ வெஸ்ட், சென்ட் வில்ஃபிரட் கத்தோலிக்க பாடசாலை, இது கீலன் பிஞ்சிக்கு அண்மையில் அமைந்துள்ளது. தயவுசெய்து சகலரும் இந்த நாட்டு இந்த நிகழ்ச்சியிலே வந்து எங்களுக்கு ஊக்கம் கொடுப்பதோடு இந்த நிகழ்ச்சியையும் கண்டு கலைக்குமாறு உங்களுக்கு நாட்டுக்கூத்து பார்க்கும் சந்தர்ப்பம்
நிச்சயமாக குறைவு. தாயகத்திலே இன்று அது அருகிவிட்டாலும் இப்பொழுது கிழக்கு பல்கலைக்கழகம் அதை நாட்டுக்குத்தை பல்கலைக்கழகத்தில் ஒரு பாடமாக ஏற்று வருவதனால் இன்று கொஞ்சம் ஓரளவு அது தளித்து மீண்டும் தளித்து கொண்டு வருகின்றது என்று சொல்லலாம். அதே போன்று இங்கு எனது 13வது நாட்டுக்கூத்து தொண்டோவிலேயே இந்நாட்டுக்கூத்தும் நிச்சயமாக நீங்கள் இதில் வந்து மகிழ்வடைவீர்கள். நிச்சயமாக எனக்கு தெரியும் கிழக்கு ஒளி கிழக்கு ஒளியினை நடத்தும் சித்திரை நிகழ்ச்சியிலே வரும் 60 வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் நாட்டுக்கூத்துக்காகத்தான் வருபவர்கள். அது நிச்சயமாக எனக்கு தெரியும். அந்த வகையிலே இம்முறை மாறி என்னும் நாட்டுக்குத்து உங்களுக்காக மேடையேற்றப்பட உள்ளது. அத்தோடு திரு தங்கா அவர்களின் ஓரங்க நாடகம், இன்னும் நகைச்சுவை நாடகம், பல நடனங்கள், தனி நடனம், குழு நடனம், பெற்றவுடைய தனியார் பாடல்கள் என பல நிகழ்ச்சிகள் இங்கு நடைபெற உள்ளன. தயவு செய்து அன்று சிலரும் வருகை தந்து சபிக்குமாறு தாழ்மையுடன் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். மொன்றியல் வாழ்கின்ற மக்கள் இதை பார்ப்பதற்கு வசதிகள் இருக்கின்றதா? நீங்கள் லைவ் சேனல் மூலமாக லைவ் சேனல் சென்ற முறை இதை நாங்கள் நேரில் செய்திருந்தோம். சென்ற 2 ஆண்டுகள் இதற்கான ஒழுங்கமைப்புகள் ஏதாவது செய்திருக்கிறீர்களா? இவரிடம் திரு மோகன் அவர்கள், தலை மோகன் அவர்கள் அதனை தான் செய்வதாக பொறுப்பேற்றுள்ள. நிச்சயமாக இது நேரலையில் சில கலைஞர்களும் மொன்றியல் இருந்து வர உள்ளார்கள். இதனை பார்ப்பதற்காக மொன்றியல்லே இப்படியான நிகழ்ச்சிகளை நீங்கள் செய்வதற்கு உத்தேசிக்கவில்லையா? உத்தேசித்து பலன் இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் உங்களுக்கு எங்களது கலைஞர்கள் ஒத்துழைப்பு முக்கியமாக, மற்றது அனுசரணையாளர்கள். நாங்கள் வேலை பழுவை நாம் பற்றி யோசிப்பதில்லை. ஏனென்றால் சகலதையும் அர்ப்பணித்து தான் இந்த கூத்தை செய்து கொண்டு வருகிறேன். இப்ப இன்று கூட காலை 10 மணிக்கு தொடங்கிய எங்களது நாட்டுக்கூத்து பயிற்சி இப்பொழுது ஒரு 1.5 மணிக்கு முன்னேதான் முடித்து விட்டு அந்த சூட்டு சூட்டாகத்தான் இப்ப இந்த போட்டிக்கே வந்தேன். எங்களுக்கு இப்ப எங்களது சித்திரை நிலா தொடங்கினால் அது மாத்திரமில்ல, நாங்கள் வேறு வேறு பல நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்று பொது விடயங்களில் பங்கு பெறுவதனால் வேலைப்பழு கூடுதலாக இருக்கும். மொன்றியலில் நாங்கள் இந்த கூத்தி செய்வதாக இருந்தால் அங்கு யாராவது அதனை பொறுப்பேற்க வேண்டும். எதிர்வரும் காலங்களில் அப்படியான சந்தர்ப்பத்தை நாங்கள் அமைத்து நாங்கள் இந்த கோடை காலத்திலே டைம் எஃப்எம் மூலமாக ஒரு கோடையிலே ஒரு குதூகலம் ஒரு நிகழ்வு சில வேலைகளை நடத்தலாம். அப்பொழுது இப்படியான நிகழ்ச்சிகளை எங்களுடைய கலையும் பண்பாடுகளையும் அடுத்து எம்புகின்ற அந்த நிகழ்ச்சிகளை அரங்கேற்றம் செய்வோம் என்றும் அங்கத்தை அங்குள்ள கலைஞர்களோடு இங்குள்ள கலைஞர்களும் இணைந்து செய்யும் பொழுது மிகவும் சிறப்பாக இருக்கும். நல்லது. நிறைவாக ஏதாவது நேயர்களுக்கு என்ன என்ன கூற விரும்புகிறீர்கள்? நேயர்களுக்கு எங்களுடைய கலை இந்த கலையின முக்கியத்துவத்தையும் இந்த நாட்டுக்கூத்து சம்பந்தமான எங்களை பண்டைய கலைகளை நாங்கள் பாதுகாப்பதன் முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியத்துவத்தை பற்றி முதல் நேயர்களுக்கு கூறுங்களேன். முக்கியமாக இதில் பங்களிப்பு பார்வையாளர்களாக மாத்திரமல்லாமல் பங்காளர்களாக நீங்க ஒவ்வொருவரும் இங்கு அதை அநேகம் பெற்றோர் தாங்களாகவே முன்வந்து தங்களது பிள்ளைகளை எங்களது இந்த நாட்டுக்கூத்துவில் கட்டாயம் பயில வேணும், அதில் பங்கு பெற்ற வேணும் என்ற நோக்கோடு பலர் அர்ப்பணிப்போடு ஒரு சிலர் என்றால் நான் பேர்களை குறிப்பிடலாம், பலர் அவர்களை அர்ப்பணிப்போடு இதில் செயல்படுகின்றனர். இங்கு நான் இருப்பது நோத்தியோக்கில், இங்கு மாட்கம் ஸ்காபரோ பகுதியில் இருந்து கூட இன்றும் 4 சிறுவர்கள் தங்களது பெற்றோர் ஏற்றி வந்து இந்த நிகழ்ச்சிக்காக 6 மணித்தியாலம் 5 மணித்தியாலங்கள் தங்களது நேரத்தை பொருட்படுத்தாமல் அதை செலவழிக்கின்றார்கள். அதுபோன்று சகலரும் இந்த நாட்டுக்கூத்தை மாத்திரமல்ல தமிழரது கலைகள் சகல கலைகளையும் அத்தோடு எங்களது மொழியை வளர்ப்பதற்கான சகல மக்களுக்கான தமிழ் கற்கும் நெறியையும் ஊக்கப்படுத்த வேண்டும். கலை வளர்ப்பதற்காக நீங்கள் உங்களான சகல உதவிகளையும் செய்வது மாத்திரமில்லை, உதவி செய்யாவிட்டாலும் நீங்கள் வந்து பார்வையாளர்களாக வந்து சகலரும் வந்து இவற்றில் பார்த்து எங்களது கலையின் சிறப்பினை நீங்கள் அறியுங்கள். எங்களது புலம்பெயர் நாட்டிலே உள்ள மாற்று இனத்தாருக்கும் எங்களது கலைகளை பற்றி நீங்கள் சிறப்பாக சொல்லுங்கள். ஏற்கனவே எங்களது சித்திரையிலாவில் பல வேற்று இன மக்கள் கூட வேற்று மொழி பேசும் மக்கள் கூட எங்களை நிகழ்ச்சியை வந்து பார்த்திருக்கின்றனர். அந்த அளவுக்கு இன்று நாங்கள் இந்த நாட்டுக்குத்தினை முன்னெடுத்து செல்கின்றோம். நிச்சயமாக இது எங்களுக்கு சிறந்த வெற்றியை தரும் என்று
நம்பிக்கையோடு. மேலே நல்லது ஐயா, நல்லது கல்யாணதி மதிபாஸ்கரன் அவர்களே, உண்மையிலே ஒரு பெருமையாக இருக்கின்றது. நீங்கள் இப்ப அண்மை காலங்களிலே, அண்மையான நாட்களிலே கூட மிகவும் அர்ப்பணிப்போடு வேலை பழுக்கல், அதனை தொடர்ந்து பயிற்சி, இப்படியாக இதனோடு மிகவும் ஒரு தளர்ச்சியோடு, தளர்வு இல்லாமல் அந்த அர்ப்பணிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே எங்களுக்கு அழைப்புதல் ஏற்படுத்தியிருந்தீர்கள். இப்படி ஒரு ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது, அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தர முடியுமோ. அந்த வகையிலே எங்களுடைய கலையக நிர்வாக அமைப்பினர் அதற்கான சந்தர்ப்பத்தை தந்திருந்தார்கள். உங்களுக்கான அந்த நேர்காணலை அல்லது உங்களுடைய கருத்துக்களை வழியில் கொண்டு வருவதற்கு, ஆகவே உண்மையிலே அவர்களுக்கும் இந்த வழியிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய கலைகள் காப்பாற்றப்படுவதிலே நாம் அண்டுக்கும் உறுதியாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட முன்னகர் வாழர்களை நாங்கள் உயர்வாக பார்க்க வேண்டும், உயர்வான நிலையிலே நாங்கள் வைத்திருக்க வேண்டும். அது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு. இவர்களுக்கு பின்னாலே தளர்ச்சி இருக்கும், அர்ப்பணிப்பு இருக்கும், களைப்பு இருக்கும், இயலாமை எல்லாம் அவர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும். அதனையும் தாண்டி ஏதோ ஒன்று எமது சமுதாயத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டும், இந்த சமுதாயத்தில விட்டு செல்ல வேண்டும், எங்களுக்கு எங்கள் சமுதாயத்திற்கு ஏதோ ஒன்றை நாங்கள் காப்பாற்றுவதிலே செய்ய வேண்டும் என்ற ஒரு உன்னதமான லட்சியத்தோடு உறுதியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இப்படி முன்னுகர்வாளர்களை நாங்கள் உயர்வாக பார்க்கின்றோம். நன்றிகள் ஐயா. நன்றி. நாங்கள் எங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி தந்தமைக்காகவும், எங்கு இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பங்கு பெறுவதற்கு உதவியுமைக்காகவும், டைம் ஏப்பமுக்கும் இளங்கோ அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி. சந்திப்போம். நன்றி. நன்றியா.